நான் நினச்ச மாதிரி இல்லை, ஆனால் பொன்னியின் செல்வன். ஏன் சொல்கிறீங்க? இல்லை அது வந்து அந்த பீரியடை ஒரு ஒரு மாதிரி ஒரு ப்ரோ தமிழ் பீரியட் இருக்கிறதுக்கு பாருங்கள், அதுக்காக இந்த மெனக்கடலை அவங்க ஃபேண்டசைசேஷனாக அதில் நான் எப்படி சொல்லணும்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதை ஃபோக்கஸ்டாக அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்கு பாருங்கள், அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க. நான் சொல்கிறத சொல்கிறேன் என்னென்னா, அவங்க போய் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற கோட்டையிலலாம் எடுக்கிறாங்க, அதுக்கும் சோழா பீரியடுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. சும்மா எழுதுனது மாதிரியே நீங்கள் எழுதுனா எழுத படிக்கிறவனுக்கு வந்து என்ன எக்ஸ்போஷர் இருக்கோ அப்படி தான் அவன் வந்து விஷுவலாக யோசிப்பான். நீங்கள் பொன்னியின் செல்வனே மணியம் டிராயிங் பண்ணாமல் வார பத்திரிகையில் அது வராமல் இருந்திருந்தால் இவ்வளோ பற்றி வெற்றி பெற்றுக்காது. அது வாரம் வாரம் ஒருத்தர் வாங்கி படிக்க, பத்திரிகையை வாங்கி படிக்க தூண்டுவதற்காக எழுதப்பட்ட கதை. அது கூடாது இல்லஸ்ட்ரேட்டடாக பக்கத்தில் இருந்தனால தான் வந்தியத்தேவனா ஒரு பொது சித்திரம் எல்லாருக்கும் வந்துருச்சு. வந்தியத்தேவனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வந்தியத்தேவன் தான் நினைப்பீங்க, அதனால அது வந்து இன்னொரு பார்ட். அது